இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுலபமான ஒரு புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து நிறைய புட்டிங் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து அகரகர் யூஸ் பண்ணாமல் இல்லை வந்து கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணாமல் முட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் எனக்கு ஒரு வந்து புட்டிங் பண்ணி செஞ்சு காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வந்து அவங்களுக்கான ரெசிபி தான். இது வந்து ரொம்பவே சுலபமான ஒரு ரெசிபி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கணும். அதிலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அதுலேயே வந்து 1 கப் காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் வந்து நீங்க ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல நார்மலா மில்க் ஆட் பண்ணாலுமே பரவாயில்ல. இப்போ இதுலயே வந்து கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான், இருந்தா ஆட் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை ஆன் பண்றதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி சேராம நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நம்ம பாயில் பண்ணும்போது நம்ம கட்டி சேராம நல்லா சாஃப்டான இது வந்து கிடைக்கும். சோ வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி சிரமமா மிக்ஸ் பண்ணின பிறகுதான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து கலரை கலரை நமக்கு இது வந்து நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்ப வந்து கெட்டியெல்லாம் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி சேஞ்ச் ஆனதையுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஷேப்பில் உள்ள பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லா பக்கமும் பட்டரோ இல்லை வந்து ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுறணும். இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான புட்டிங் வந்து கிடச்சிரும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியெல்லாம் கிடையாது. நீங்கள் 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னாலே நல்லாவே செட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒட்டாமல் வந்திருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோகோனட்டுடைய ஃப்ளேவரும் இந்த புட்டிங் ஃப்ளேவரும் அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன்ல நல்ல ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களை கொஞ்சம் பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இந்த ரெசிபி வந்து தெரியாத கொஞ்சம் பேருக்காக மட்டும்தான். இது ரொம்பவே ஈஸி தான். டெசிகேட்டட் கோகோனட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நார்மலா வந்து தேங்காயை நல்லா துருவிட்டு அதை வந்து ஒரு கடாயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் வந்து கிடைச்சிரும். இல்ல உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டான டெசிகேட்டட் கோகோனட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடியே வந்து டெசிகேட்டட் கோகோனட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த வீடியோ கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். இதை ஸ்டீம் பண்ணணும் இல்ல அவன்ல வச்செல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக நான் வந்து சுகர் பால்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எந்தளவுக்கு சூப்பரான வந்து புட்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது நல்லாவே ஒரு சாஃப்டான புட்டிங்காக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லாவே டேஸ்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். குட்டீஸ் நீங்கள் கூட இந்த ரெசிபிஸை வந்து ட்ரை பண்ணி பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.